நம்ம சேனல்ல செய்ய போற டிஷ் என்னன்னா வாழைப்பூ வடை. வாழைப்பூ வடை செய்யறதுக்கு என்னென்ன பொருளாம் தேவை அப்படிங்கறத பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாழைப்பூ எடுத்துக்கிறேன். அதுல உள்ள நரம்பு எடுத்துட்டு அத ஃபுல்லா நல்லா நறுக்கி வச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து 200 கிராம் எடுத்துக்கோங்க. அத 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிருங்க இந்த மாதிரி. அதுக்கு அப்புறமா ரெண்டு பல்லாரி வெங்காயம், பெரிய சைஸ்னாலும் பரவாயில்ல மீடியம் சைஸ்னாலும் பரவாயில்ல, உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய், அப்புறம் உப்பு தேவையான அளவு, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் காயம், அவ்வளவுதான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, இதை வந்து மிக்சர் ஜார்ல கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்க போறோம். ரொம்ப மையா அரைச்சிடாதீங்க. கடலைப்பருப்பை கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தட்டி வச்சுருங்க. ஓகே, அரைச்சி வச்ச இந்த கடலைப்பருப்பு கூட நம்ம நறுக்கி வச்சோம் இல்லையா வாழைப்பூ, அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், காயம், உப்பு, அப்புறமா கருவேப்பிலை, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாதிரி எல்லாத்தையும் போட்டு கையை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் எடுத்து வச்சதுக்கப்புறம் நீங்களே கொஞ்சம் ரஃப்பாக அப்படி கையில் உருட்டி பாருங்கள். அந்த ரவுண்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு நல்லா வரும்னு அர்த்தம். வச்சுட்டு இப்படி வச்சு பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகிற அளவுக்கு வச்சுருங்க. நல்லா சூடாகணும், ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த வடையை லைட்டாக ப்ரௌனாக வந்துருச்சு, இன்னும் நல்லா வேகணும். அப்புறம் இந்த சைட்லலாம் இந்த வாழைப்பூ கொஞ்சம் பிரிஞ்சு ஓடும். இதை நல்லா முருக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. தனியாக வச்சுட்டு ரசம் செய்யும்போது நீங்கள் அந்த முருகல் இருக்கு இல்லையா, அதை வந்து ரசம் தாளிக்கும்போது நீங்கள் இதை போட்டு தாளித்து ரசத்தில் ஊற்றிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ரச வடை ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த இது. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. வாழைப்பூ வடை ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதில் ஏதாவது செய்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.